மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து மகத்துவம் புரிந்த சாயிநாதா, உன் மகிமையை பாடவா, உன் மகத்துவம் பாடவா. ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சீரடி சாய்பாபாவை இப்படி வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு. சீரடியில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து பாலை நிலம் போன்றிருந்த அந்த பூமியை தனது தவசக்தியால் சோலைவனமாக்கியதுடன் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை தனது நல்லாசிகளை வழங்கினார். ஷீரடியில் வாழ்ந்த மகானான சாய்பாபா ஒருபோதும் தன்னை ஞானி என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறியதில்லை. அவரின் ஒரே சொத்து பக்தர்கள் அனைவரிடமும் பாரபட்சமில்லாமல் அவர் காட்டிய அன்பு மட்டும்தான். அத்தகைய பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பல வகையான உணவுப் பொருட்களை அன்புடன் அளிக்கும் பொழுது அவற்றை ஆசீர்வதித்து குழந்தைகளுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வழக்கம் கொண்டவராக ஸ்ரீ சீரடி சாய்பாபா இருந்தார். அவர் சித்தியடைந்து ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் இன்றும் வணங்குபவர்களின் வாழ்வில் ஏற்படும் எத்தகைய சிக்கல்களையும் தீர்க்கும் ஆற்றல் படைத்தவராக சாய்பாபா விளங்குகிறார். அவருக்கு எத்தகைய நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளாக பசலைக்கீரை இருந்தது. எனவே இன்றும் சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்பவர்கள் பசலைக்கீரையை பாபாவுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கின்றனர். இதன் மூலம் சாய்பாபாவை வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சீரடி சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த மற்றொரு உணவு அல்வாவாகும். வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு ரவை கொண்டு செய்யப்பட்ட அல்வாவை படைத்து வழிபடுவதால் வாழ்வில் வளமையும் மகிழ்ச்சியும் பெருகும். சாய்பாபா ஒரு துறவியாவார். எனவே அவர் அதிகம் சாப்பிட்ட எளிய உணவாக இருந்தது கஞ்சி மற்றும் கூழ் மட்டும்தான். வியாழக்கிழமைகளில் கஞ்சி மற்றும் கூழ் ஆகியவற்றை தயாரித்து சாய்பாபாவிற்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பக்தர்களுக்கு கஞ்சி கூழ் ஆகியவற்றை பிரசாதமாக தருவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வறுமைநிலையாகியவை விரைவில் தீரும். அனைத்து தெய்வ வழிபாடுகளிலும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காயை வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு படைத்து வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்க வழிவகை செய்யும். சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான பல வகை ஆரஞ்சு பழம். வியாழக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது சாய்பாபா கோவிலிலோ பாபாவை வழிபாடு செய்யும் பொழுது ஆரஞ்சு பழங்களை படைத்து வழிபாடு செய்வதால் தரித்திரங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். மேலும் பாபாவிற்கு மிகவும் விருப்பமான சாமந்தி மலர்களை சமர்ப்பித்து சாய்பாபாவை வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேற பாபா அருள் புரிவார். பாபா தன் பக்தர்களுக்காக நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார், நிகழ்த்தியும் வருகிறார். புண்ணிய தலமான ஷீரடியில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்தவர் ஸ்ரீ சாய் பாபா. அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை. மக்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு ஓடி வந்து உதவுவதில் அந்த மகானுக்கு நிகர் அவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட பாபாவிற்கு எப்படி நைவேத்தியம் செய்வது? நம்ம சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவருக்கு பிடிச்சமான உணவு, அதாவது ஒரு வியாழக்கிழமை பசலக்கீரை, ஒரு வியாழக்கிழமை ஆரஞ்சு பழம், ஒரு வியாழக்கிழமை கஞ்சி, இன்னொரு வியாழக்கிழமை கூழ், இப்படி அவருக்கு பிடிச்சமான உணவை செஞ்சு அவருக்கு நைவேத்தியம் செஞ்சு உங்கள் வேண்டுதலை வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக நம்ம சாயப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். சாயப்பாவை நினச்சி விரதம் இருக்கிறது ரொம்பவே எளிதானது. 9 வார வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.